Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாகில் நம்ம வந்து ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம். கோவிலோடு சேர்ந்து இந்த ஊரோட அழகையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கை நிறைந்த ஒரு பச்சை பசுமையான ஊர். எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் உங்களுக்கு அப்படியே க்ரீனரியாக தான் இருக்கும். அதே மாதிரி மேகம் அழகாக இருக்குது, தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது, காற்று ரொம்ப சுத்தமாக இருக்குது. ரொம்பவே இயற்கை வளம் பெற்ற ஊர் இது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே வந்து ஆசீர்வாதம் பெற்றவங்க, பிளஸ்டு லைஃப் அவங்களுக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த ஊரில் இருக்காங்க. நம்ம அப்படி எந்த ஊரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிரியில் தான் இருக்கோம். இந்த மலை தான் ராமகிரி மலை. இந்த மலையை நீங்கள் பார்க்கும் போது பாருங்கள், மலையில் ரெண்டு கண் இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் பச்சை பசுமையாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ போகக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமகிரியில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போகிறோம். இந்த கோவில் நீங்கள் நிறையா இதில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம டெம்பிளுக்கு போகலாம். இந்த கோவில் வந்து நம்ம ராமகிரி எங்கே இருக்குன்னா ஊத்துக்கோட்டையிலேருந்து நம்ம வந்தோன்னா நாகலாபுரம் ரோடு வரும். ஸோ நாகலாபுரம் தாண்டினோன்னா நமக்கு ராமகிரி, அப்புறம் பிச்சாட்டூர் வரும். ஸோ பிச்சாட்டூருக்கும் நாகலாபுரத்துக்கும் நடுவில் தான் இந்த ராமகிரி இருக்குது. ராமகிரி பஸ் ஸ்டாப்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தோன்னா நம்ம வாலீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்குது. கோவிலுக்கு வெளியே, அதாவது கோவிலேருந்து பார்த்தோன்னா வெளியே ஒரு தெப்ப குளம் இருக்குது. இந்த குளம் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் வந்து மேலே தாமரை மாதிரி இருக்குது, அதில் வந்து முருகப்பெருமான் வந்து சிலை வடிவம் இருக்குது. ஸோ இந்த தெப்ப குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தாமரை கொடிகள் இருக்குது, செடி இருக்குது. ஸோ நம்ம ஈவினிங்கில் எடுக்கிறதுனால லோட்டஸ்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்காங்க. சன் வந்தால் தான் அவங்க ப்ளூம் ஆவாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம கோவிலை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெளியே பார்த்த தெப்ப குளத்தில் ஆடி கீர்த்திகைக்கு வந்து முருகர் அங்கே கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா நந்தி தீர்த்தம் சொல்லப்படுது. அந்த தீர்த்தத்துக்கு வெளியவே வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பழமையான கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 12 தூண்களால் இந்த மண்டபம் வந்து இருக்கும். இங்கே வந்து உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்காங்க. ஸோ இந்த லிங்கம் வந்து நம்ம கொஞ்சம் நின்று நிதானமாக பார்த்தோன்னா தான் உள்ளே இருக்கிறவர் தெரியவார். ஸோ நான் இப்போ இங்கே நின்று பார்க்கும்போது அந்த அங்கே வந்து கேட்டில் ஹைபிஸ்கஸ் வச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு அங்கே தான் சுவாமின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அங்கே லிங்கம் இல்லை, கேட்டு மேலே அந்த செம்பருத்தி பூ வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கிட்ட போய் நல்லா நின்று கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா தான் நமக்கு அந்த லிங்கம் தெரிவாங்க. நம்ம வெயிலில் இருந்துட்டு போகிறதுனால அங்கே இருட்டாக இருக்கும். ஸோ அந்த லிங்கத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆத்மலிங்கம். ஆத்மார்த்தமாக நின்று நம்ம பொறுமையாக வணங்கினோன்னா தான் அவர் நமக்கு வந்து காட்சி தருவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நந்தி தீர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி எப்பொழுதுமே வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளும் இந்த தண்ணி வராமல் நின்னது கிடையாது. ஸோ இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்ட்டு கேட்டால் யாருக்கும் தெரியல. பட் ஆனால் வந்து மலைக்கு மேலே ஒரு சின்ன தண்ணி குளம் மாதிரி இருக்கும். ஸோ மலையிலேருந்து தான் இந்த தண்ணி வருதுன்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்தோன்னா நம்ம அந்த தண்ணியில் கை கால் அலம்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவாமி கும்பிட போயிடலாம். இந்த தண்ணி தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க குடிக்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்தது முதன் முதல் கடவுள் வந்து விநாயக பெருமானை வணங்கிட்டு ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அவரை வளம் வரலாம். அவரை வளம் வரும்போது ஒரு பாதை தெரியும், அது வந்து மேலே இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போகக்கூடிய பாதை தான். ஸோ இப்போ வந்து நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அவரை வளம் வந்துட்டு நம்ம போனோன்னா நமக்கு வந்து
கோவிலுக்கு போயிடலாம், நம்ம வந்து உள்ளே போய் வணங்கிடலாம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம சிவபெருமானை ஃபஸ்ட்டு வணங்க மாட்டோம், காலபைரவரை தான் வணங்குவோம். அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து சிவபெருமானை வணங்குவோம். இந்த இடத்துக்கு வந்து காலபைரவ க்ஷேத்திரம் பேரும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நமக்கு வந்து வாசப்படி இருக்கும். இது வந்து இப்போ வந்து நம்ம தெப்பக்குளத்துலேருந்து தாண்டி போனோன்னா, விநாயகரை வணங்கிட்டு அப்படியே போனோன்னா நம்ம நேராக போயிட்டு ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அதுக்கு லெஃப்ட் சைடில் போனோன்னா தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகிற வழி இருக்குது. அதுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வாசலுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு ஷெட் இருக்கும். அங்கே வந்து குட்டி குட்டி வந்து நாய் பொம்மை வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு ஆப்போசிட்டு லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு, ப்ளூ ஷெட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலபைரவர் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம விளக்கேற்றணுன்னா ஏற்றி வழிபட்டுட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இப்போ நம்ம வாங்க விளக்கேற்றிடலாம். இங்கே ஒரு குட்டி காலபைரவர் சிலை வச்சுருப்பாங்க, அவரை வணங்கிட்டு எட்டு விளக்கு ஏற்றிட்டு, எட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம அர்ச்சனை வாங்கியிருந்தோன்னா நம்மளே தேங்காய் உடைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே அந்த அர்ச்சனையை வச்சு நமக்கு பூஜை பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க, சாரி அதாவது குரங்கு இருக்குது. ஸோ இவர் வந்து பிஸியாக ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு. மீன்வைல் நம்மளும் விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றி முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போயிடலாம். பைரவர் உள்ளே இருக்காங்க. பைரவருக்கு வெளியே ஒரு பெரிய அவரோட வாகனம் இருக்கும், அதை சுற்றி குட்டி குட்டி பைரவர்கள் இருப்பாங்க. ஸோ பைரவரை வணங்கிட்டோம் நம்ம எட்டு வாட்டி வலம் வரணும். எட்டு விளக்கு ஏற்றிட்டு எட்டு வாட்டி வலம் வரும்போது நம்ம வேண்டிக்கிற பிரார்த்தனை, நம்ம எதை நினச்சிருக்கோமோ அதை நல்லா மனசார பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வலம் வரும்போது அந்த வலம் வர இடத்துல அஷ்ட பைரவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த அஷ்ட பைரவரையும் வழிபட்டுட்டு இருந்தோன்னா அங்கே அதுக்கப்புறம் காளிகாம்பால் அங்கே இருப்பாங்க. காளிகாம்பாலையும் நம்ம வழிபட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் சிவபெருமானை வழிபட போகலாம். சிவபெருமானை வழிபட போகும்போது உள்ளே போகும்போதே ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஐயப்பன் சப்த கன்னிகள், அதே மாதிரி ஹனுமன் வந்து தன் வாளால் சிவலிங்கத்தை இழுத்த மாதிரி அந்த சிற்பம்லாம் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்தோன்னா முருகப்பெருமான் இருப்பாங்க. முருகப்பெருமானை தொடர்ந்து நம்ம போனோன்னா துர்கை அம்மன் இருப்பாங்க, பிரம்மதேவர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு பெரிய நந்தி இருப்பாங்க. நந்தி ஃபேஸ்க்கு எதிர்க்க ஒரு குட்டி ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் பார்த்தோன்னா நமக்கு சிவலிங்கம் வந்து தெரியும். ஸோ சிவலிங்கம் வந்து அதுக்கும் நடுவில் வந்து உள்ள ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறதுனால நமக்கு கிளியராக தெரியாது, நல்லா பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வழிபட்டுட்டு வந்தோன்னா நம்ம வந்து சிவபெருமானை பார்க்க உள்ளே போயிடலாம். ஸோ சிவபெருமானை நம்ம உள்ளே பார்க்க போகும்போதே ரைட் சைடில் வந்து ஒரு விநாயகர் பெருமான் இருப்பார், அவரை வழிபட்டுட்டு நம்ம போகலாம். இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்வெல்லாம் இருக்கும் ஒரு பக்கமாக, ஏன்னா வந்து ஹனுமன் வந்து தன்னோட வாளால் அந்த சிவலிங்கத்தை இழுக்கும் போது லைட்டாக சாஞ்சாப்பில் இருப்பார். ஸோ இந்த லிங்கம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பார்க்க. ஸோ இந்த கோவிலில் வந்து பிரதோஷ வழிபாடே கிடையாது. உலகத்திலேயே பிரதோஷ வழிபாடு இல்லாத சிவன் கோவில் எதுன்னு பார்த்திங்கன்னா ராமகிரியில் இருக்கக்கூடிய வாளீஸ்வரர் டெம்பிள் தான். ஸோ நம்ம வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அப்படி எதிர்க்க பார்த்தோன்னா நந்தி இருப்பாங்க, அப்புறம் ஹனுமன் இருப்பாங்க. அந்த பெரிய நந்தி வந்து நம்ம ஹோலுக்கு வெளியே பார்த்தோம் இல்லையா அங்கே இருப்பாங்க. கீழே வந்து ஹனுமன் இருப்பாங்க. ஸோ ஹனுமன் வந்து சிவபெருமானை வணங்கிட்டுருக்க மாதிரி ஒரு போஸ்டரில் இருப்பாங்க. அது ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் தன்னோட வாளால் அந்த லிங்கத்தை இழுத்ததுனால மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் எதிர்க்க நின்று லிங்கத்துக்கு எதிர்க்க நின்று அவர் கை கூப்பி நிற்கிற மாதிரி, வணங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் யாருனா இருந்தால் அந்த பிரதோஷ கால பூஜையில் அந்த பிரதோஷ பூஜை நடக்காது. ஸோ அதனால் இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் இருக்கிறதுனால இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடுன்றது கிடையாது. ஸோ அதுதான் இந்த கோவிலில் ஒரு தனி சிறப்பானது, எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானை வணங்கிட்டு வரும்போது பார்த்தோன்னா வெளியே வந்து மரகதாம்பிகை இருப்பாங்க. அந்த அம்பிகையும் நல்லா நம்ம வழிபட்டுட்டு வரலாம், நமக்கு நல்லது கிடைக்கும். ஸோ இந்த கோவிலில் வந்து நம்ம குழந்தை வரம் வேண்டி அல்லது நம்ம பிரச்சனை எதுக்காகனா வேண்டிட்டோன்னா வெளியே நம்ம ஒரு
ஷெட்டு, கோவிலுக்கு எதிர்க்க ஒரு ஷெட்டு பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து குட்டி குட்டி பைரவர் இருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த லிங்கம் வந்து கொஞ்சம் சாஞ்சாப்பில் தெரியுதா பாருங்கள், நம்ம சிவபெருமான். ஸோ ஆத்மார்த்தமாக நீங்களும் வீட்டிலருந்தே உங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஈஸ்வரன் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாங்க. ஸோ அவரை வணங்கிட்டு வந்துட்டு நம்ம மரதாம்பிகை பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஏதாவது வந்து பிரார்த்தனைகள் இருந்துச்சுன்னா வெளியே வந்து குட்டி குட்டி நாய் பொம்மைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு வரணும். நமக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் இல்லை நம்ம வேண்டினது நடந்துட்டப்புறம் அங்கே போய் நம்ம அதே மாதிரி ஒரு குட்டி பைரவர் கல்லால் சிலை செய்யப்பட்டதை கொண்டு போய் அந்த கோவிலில் வச்சிடணும். இப்போ நம்ம குழந்தைக்காக வேண்டுறோம்னா குழந்தை பிறந்ததும் குழந்தையை அங்கே போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து நம்ம அந்த பைரவர் பொம்மையை கொடுத்து திரும்ப அந்த குழந்தைய நம்ம வாங்கிக்கணுன்ற மாதிரி ஒரு இது அங்கே வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணி அதை நிறைவேறினாங்கன்னா அங்கே வந்து குட்டி குட்டி பொம்மைகள் வந்து நாய் பொம்மைகள் வந்து வைப்பாங்க. ஸோ வந்து இந்த கோவிலில் வந்து சுத்தம் வளம் வரும்போதே பார்த்திங்கன்னா மேலெலாம் நிறைய வௌவால்கள் இருக்குது, ரொம்பவே பழமையான கோவில். அதே மாதிரி மரதாம்பிகை இருக்கிற சன்னதியில் தான் சுரங்கப்பாதை இருந்தது. பழைய அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் இந்த நந்தி தீர்த்தத்தை எடுத்து போயிட்டு காலஹஸ்தியில் இருக்க சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து அது தானாகவே அந்த இடம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி அந்த இடத்த மூடி வச்சிட்டாங்க. ஸோ இந்த இங்கேருந்து நம்ம காலஹஸ்திக்கு போகிறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை அவங்க இருந்திருக்கு இந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி, இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வழிபட்டு வரும்போது அந்த மண்டபத்தில் இந்த கோவிலுக்கான வரலாறை வந்து ஒரு ஃபோட்டோவாக போட்டு அதோடய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். நம்ம வழிபட்டுட்டு வெளியே வந்துடலாம். நிறைய பைரவர்கள் இங்கே வெளியே இருப்பாங்க. நீங்கள் போட்டு குட்டி பைரவர்லேருந்து பெரிய பைரவர் வர இங்கே பார்த்தாலுமே பைரவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நான் அந்த பொம்மைலாம் சொன்னலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். எதிர்க்க அந்த குட்டி குட்டி பொம்மை வந்து நம்ம வாங்கி வைக்கணும். ஸோ இந்த கோவிலோட வரலாறு வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது இந்த கோவில் ரிலேட்டடாக பார்த்த எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த கோவில் உருவானதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணப்போ அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வந்துடும். ஸோ அதை நிவர்த்தி பண்ணணுன்னா வந்து அவர் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹனுமனை அனுப்பி காசியிலேருந்து லிங்கத்தை எடுத்து வர சொல்லியிருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்து வரும்போது அவர் போயிட்டு காலபைரவர் தான் வந்து காசிக்கே வந்து காவல் காக்கிறவர். ஸோ அங்கே அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காமே இவர் எடுத்து வந்துடுவார். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பைரவர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் என்ன பண்ணுறாரு, அந்த லிங்கத்தை இங்கே வைக்கணுன்றதுக்காக அவர் வந்து சூரிய பகவானுக்கும் அப்புறமா வந்துட்டு வர்ண பகவானோட ஹெல்ப்போடு சேர்த்து ஹனுமனுக்கு வந்து ரொம்ப வந்து தாகத்தை ஏற்படுத்துவார். கங்காதேவியோட ஹெல்ப்போடு அங்கே ஒரு குளம் மாதிரி வந்து தண்ணியை உருவாக்க சொல்லுவார். ஸோ அவரோட கட்டளைப்படி அவரோட வேண்டுதல் படி அவங்களும் வந்து அவங்க ஹெல்ப்பால் அவரும் பண்ணுவார். ஸோ அந்த டைம் அவர் ஹனுமன் வந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கும். அப்போ வந்து அந்த தண்ணியை பார்த்த உடனே அவர் நீர் அருந்தலான்னு போவார். பட் ஆனால் அந்த லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்க பையன் மாதிரி இருப்பான். ஸோ அவன் வந்து என்கிட்ட இந்த லிங்கத்தை கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு கேட்பான். அப்போ ஆஞ்சநேயர் வந்து இதை பத்திரமாக கையிலே வச்சுக்கோ கீழே வச்சிடாதன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் தண்ணி குடிப்பார். தண்ணி அருந்திட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் வந்து கீழே வச்சிருவாங்க. அது வந்து அங்கே வச்சோடனே அங்கே பிரதிஷ்டை ஆகிடும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து அதை எடுக்க முயன்றிருப்பார், எடுக்க முடியாது. அப்போ தான் அவர் வாளால் அவர் இழுக்க பார்ப்பார். அது நல்லா பிரதிஷ்டை ஆனதுனால லிங்கம் ஒரு பக்கம் சாயுமே தவிர அதை விட்டு வெளியே வராது. ஸோ வந்து அதனால கோபம் அடைஞ்ச அவர் குடித்த அந்த தீர்த்தம் தான் பார்த்திங்கன்னா நந்தி தீர்த்தம். அவர் கோபம் அடைஞ்சு அந்த மலையை வந்து
அந்த தீர்த்தத்து மேலே போட்டுருவார். ஸோ அந்த தீர்த்தம் தான் இன்னும் நந்தி வாயில் வர்றதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய தேவர்கள் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த லிங்கத்தை வந்து ராமர் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தான் எடுத்து போக சொல்லுவாங்கன்னு. பட் காலபைரவர் வந்து நீ வேறு லிங்கத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி மறுபடியும் ஹனுமன் வந்து காசிக்கு போயிட்டு வேறு லிங்கத்தை எடுத்து போய் பிரதிஷ்டை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்கம் தான் ராமேஸ்வரத்தில் இப்போ இருக்கக்கூடியது, இல்லைனா இவ இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் தான் அங்கே போயிருக்க வேண்டியது. ஸோ இதெல்லாமே பைரவரோட செயல்ன்றது ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப பைரவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு போய் காசிக்கு போய் லிங்கம் எடுத்து வந்துடுவார். ஸோ இந்த கோவிலுக்குலேருந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய படிகள்லாம் பார்த்திங்கன்னா முருகர் கோவிலுக்கு, ஸோ இந்த படிலாம் ஏறவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த படி ஏறும் போதே பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட்டே உங்கள் காதில் வந்து பயங்கரமாக கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் நின்று நடுவில் அந்த ஓவர் வியூ மேலே இருக்கிற வியூ அங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்ற வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இது ஏற ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி அந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் சிவனுக்கு வந்து அஞ்சு முகங்கள் சொல்லுவாங்க, ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அப்புறம் வந்து சத்யோஜதம், அப்புறம் அகோரம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஈசானம்ன்ற முகத்தை கொண்டு இருப்பார். அதே மாதிரி இங்கே இருக்கிற பைரவரோட பேர் பார்த்திங்கன்னா சந்தான பிராப்த பைரவர்ன்ற பேரோடு இருப்பாங்க. இந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து வழிபட்டு போகலாம். மேலே வந்து முருகப்பெருமான் இருப்பாங்க. முருகப்பெருமான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா விடியற் காலையில் வந்து ஒரு 6 to 7 வந்து திறந்துட்டு மூடி பூஜை பண்ணிவிட்டு போயிடுறாங்க. மோஸ்ட்லி திறந்துருக்க மாட்டேங்குது. ஈவினிங்லேயும் வந்து நாங்கள் போனப்பையும் க்ளோஸில் தான் இருந்தது. நாங்கள் வந்து இங்கே மேலே போனதெல்லாம் ஈவினிங்கில் போயிருந்தேன், ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருந்தது. ஆடி கீர்த்திகை டைமில் மட்டும்தான் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும்ன்ட்டு சொன்னாங்க. ஸோ வெளியே மட்டும் அப்படியே சுற்றிட்டு வந்தாச்சு, அப்படியே டெம்பிளை மட்டும் சும்மா சுற்றிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இந்த ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் இல்லை, அப்படியே ஜஸ்ட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அவங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து படிக்கட்டு மாதிரி அமைச்சது தான் இந்த ஸ்டெப்பு. இதை வந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஒரு ஆர்வக்கோளாறில் வந்து அங்கே போயிட்டு ஒரு சின்ன கிளிப் எடுக்கலான்னு எடுத்தது தான். இது நடுவில் கொஞ்சம் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய வந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டோன்னா காசியில் போய் வழிபட்ட காசியில் போய் அந்த சிவபெருமானை வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து அவுட் சைட் பீப்புள் தான் மோஸ்ட்லி வராங்க. இப்போ பார்த்திங்களா அந்த மேகம் வந்து சன் செட் ஆகிறது, அங்கே மட்டும் தங்க கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்ததுன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனை கூப்பிட்டு போயிட்டு ஒரு தங்க மலையை காட்டுவார், அப்போ வந்து அப்படி ஜொலிக்கும். ஸோ அதுதான் எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த வியூலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இங்கேருந்து நமக்கு அந்த மலை தெரியறது இல்லையா, கொஞ்சம் கோணலாக இருக்கும், அங்கே தான் கோனை ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவில் வந்து 9th century வந்து பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். ஸோ அதை தொடர்ந்து நம்ம அப்படியே போகலாம். நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி படுத்திருக்க மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தலை சாய்ச்சிருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பாறையாக தெரியறது வந்து ரெண்டு பாறை மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு குட்டி பாறை மாதிரி இருக்கும். எந்த பக்கம் இருந்து பார்த்திங்கனாலுமே இந்த மலையோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த மலை தான். நான் எப்படி சுற்றி சுற்றி ட்ராவல் பண்ணாலும் இந்த மலை எப்படி இருக்குது, இந்த மலை எப்படி இருக்குன்றதையே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு போகிறது. முன்னாடியே வந்து இன்னொரு அம்மன் இருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அங்காளம்மன் கோவில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கோவிலை ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து க்ளோஸில் இருந்தது. இருந்தாலும் வந்து கோவிலில் வந்து நம்ம வந்து சுவாமியை வணங்கிட்டு அப்படியே வலம் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
நம்ம வந்து இங்கே வர்றது தான் அங்காளம்மன் கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் அழகாக இருந்தது, பயங்கர பெருசாக இருந்தது. நம்ம வந்து சிவன் கோவிலில் வந்து ஒரு பெரிய அரச மரம் இருந்தது, இங்கே வந்து ஒரு ஆலமரம் இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் போகிற வழி. இப்போ நம்ம வந்து பைக்கை நிறுத்திட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அம்மனோட சூலம் வந்து சூலாயுதம் எதிர்க்க இருக்குது. அங்கே வந்து லெமன்லாம் சொருகி வச்சுருக்காங்க. இங்கேருந்து வந்து இந்த மலை பார்க்க இப்படி தான் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற ஒரு வியூக்கும் இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூக்கும் வந்துமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது, அங்கே வந்து நிறைய தொட்டில்கள்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா அம்மனோட பாதம் இருக்குது. அம்மனோட பாதத்தில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம அங்காளம்மன் வந்து அழகாக மரூன் சாரியில் பயங்கரமாக இருந்தாங்க. அவங்கள நல்லபடியாக வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து கோவிலை வலம் வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம சாமியை வணங்கிட்டு அப்படியே நம்ம கோவிலை சுற்றி வந்ததெல்லாம் யாருமே இல்லை. ஸோ ஏன்னா கோவில் க்ளோஸில் இருந்ததுனால யாரும் இல்லை. நம்ம சாமி கும்பிட்டு வந்தோன்னா இங்கே அங்கங்கே அந்த கார்னரில் வந்து சிங்கம் சிற்பம் இருக்கும். இப்படி நம்ம சுற்றி வந்தோன்னா இங்கே வந்து நாக சிலைகள்லாம் இருந்தது. ஸோ இவங்களையும் அப்படியே வழிபட்டுட்டு வந்தோன்னா சுற்றி வரும்போது ஒரு காளியாம்பாள் ஓவியம் மாதிரி வரைஞ்சி அந்த செவரில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வணங்கிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. பட் ஆனால் வந்து என்ன க்ளோஸில் இருந்ததுனால நம்மளால் பார்க்க முடியல. இங்கே வந்து ஒரு காளி அம்பாள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம சுற்றி வந்துட்டோன்னா அவ்வளோதான் வந்து கோவிலில் வந்து வலம் வந்துட்டோம். ஸோ வந்து உள்ளே வந்து பிரதானமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அங்காளம்மன் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தூணில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அம்மன் இருக்காங்க. கௌரி அம்மன் அந்த மாதிரி, கங்கை அம்மன்ட்டு ஒரு, துர்கை அம்மன்ட்டு எல்லாமே வந்து தூணில் எல்லா அம்மனும் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கோவிலில் வெளியே வந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கோவில் வழிபட்டுட்டு வெளியே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதே மாதிரி அடுப்பெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன அடுப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து டேப்லாம் இருக்குது, டேப் வசதி, பாத்திரம்லாம் வச்சுக்கிற இடமா என்னன்னு தெரியல. இங்கே பக்கத்தில் ஏதோ கட்டிகிட்ருக்காங்க புதுசாக. ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே வலம் வரலாம். இதுதான் வந்து அங்காளம்மன் கோவில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வலம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆலமரம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சுற்றி வேப்ப மரம்லாம் இருந்தது. அம்மன் கோவில் வந்து அப்படியே அந்த சூரிய ஒளியில் பார்க்கும்போது அந்த கோபுரம்லாம் பயங்கரமாக வந்து தெரிஞ்சுது. ஸோ வந்து இந்த கோவிலுமே ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. ஸோ எங்கே திரும்பினாலும் அந்த பச்சை பசுமை இருக்கிறதுனால நம்ம மைண்டு நார்மலாகவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம கும்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து கோவிலில் அமர்ந்துட்டு அப்புறம்தான் போவோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மேகம், அந்த மலை, அந்த மலையோட அழகு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நான் இங்கே சுற்றி சுற்றி இந்த இயற்கையை மட்டுமே அதிகரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.